ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டல் கிரேவி, கொண்டக்கடலை கிரேவி. இது வந்து ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, புட்டு, இது எல்லாத்துக்கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து சுண்டலை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு 4-5 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்சதுக்கு அப்புறமா அதில் உப்பு சேர்த்து வச்சுருக்கிறேன். இந்த வேக வச்ச தண்ணி வந்து ரொம்ப டார்க்காக இருந்ததுனால நான் இதை சேர்த்துக்கல, சுண்டலை மட்டும் எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசித்து எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கிறேன். தேங்காய் நல்லா சூடானதும் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 கல்பாசி. இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கிரேவிக்கு, அதனால் நான் அதை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோடய பச்சை வாசனை எல்லாம் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது வந்து கொஞ்சம் காயாக இருக்குது தக்காளி, நீங்கள் பழுத்த தக்காளியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி நல்லா சாஃப்டானதும் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டைத்தில் சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டல் ஆல்ரெடி நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். சுண்டலில் நான் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சுண்டல் உப்பு சேர்க்காமல் வச்சுருந்தீங்கன்னா இப்போவே சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி வெந்தது தான், இருந்தாலும் இந்த மசாலாவோடு சேர்த்து இதை நல்லா வேகணும். அப்போ தான் அந்த மசாலாவோட இது எல்லாமே சுண்டலில் இறங்கியிருக்கும். அதனால் நம்ம வந்து 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் குக்கரை மூடி போட்டு 1 விசில் வச்சுக்கலாம். 1 விசில் வந்து சத்தெல்லாம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அழகாக சுண்டல் குக்காயிருக்கு. இது இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த டைத்தில் நம்ம வேக வச்சோம் இல்லையா, மசித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு கொதி கொதிக்கட்டும் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து. உருளைக்கிழங்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் மசிச்சுக்கோங்க. நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் தேங்காவோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேன். இது நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்ச வந்து அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போவே உங்களுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து திக்காக தான் வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக அந்த மிக்சியை மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதை சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது 1-2 கொதி கொதிக்கட்டும். இதில் இப்போவே மல்லி இலையெல்லாம் சேர்த்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. சப்பாத்தி, தோசை கூட இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.